ஹலோ எவ்ரிவன் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் தமிழன் கார்த்திக் யூடியூப் சேனலோட கார்த்திக் ஆர்டிஜிஎஸ் ஏப்ரல் பதினெட்டு அன்று ஆர்டிஜிஎஸ் வங்கி சேவை முற்றிலும் நிறுத்தம் ஸோ ரியல் டைம் கிராஸ் செட்டில்மெண்ட் இப்படிங்கிற ஒரு சேவை மூலிமா பணம் பரிமாற்றம் செய்வோம் எல்லாத்துக்கும் தெரியும் இந்த ஆர்டிஜிஎஸ் நெஃப்ட் இதுக்கு உண்டான வித்தியாசங்கள் இதெல்லாம் நிறைய வீடியோ வந்து பண்ணியிருக்கோம் ஸோ பார்க்காதவங்க நம்ம சேனலை வந்து ஃபுல்லாக செக் பண்ணிக்கோங்க நிறையா ஆர்டிஜிஎஸ் மூலயமா ஒரு மினிமம் டூ லேக்ஸ்லேருந்து ஒரு அன்லிமிட்டட் பணம் பரிவர்த்தனை உடனுக்குடனா இமீடியட்டாக வந்து செட்டில்மெண்ட் பண்ணுற ஆப்ஷன் வந்து வருகிற பதினெட்டாம் தேதி அன்று அதாவது பதினாலு மணி நேரத்துக்கு அந்த வர சண்டே அன்னைக்கு இந்த சர்வீஸ் வந்து முற்றிலும் வந்து ஒரு டெக்னிக்கல் அப்கிரேடுக்காக ஸ்டாப் பண்ணுறதா வந்து ஆர்பிஐலேருந்து ஒரு ட்விட் பண்ணியிருக்காங்க ஸோ ஃபோர்டீன் ஹவர்ஸுக்கு இந்த ஒரு சர்வீஸ் வந்து இருக்காது இதுக்கு பதிலாக வந்து நெஃப்ட்டை வந்து நீங்கள் அஷூஷியல் எப்பும் போல் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஆர்பிஐ தரப்புலேருந்து சொல்லியிருக்காங்க அதை வந்து பேங்க்கும் எல்லா நன் அதாவது அத்தனை கஸ்டமருக்கும் இண்டிமேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த வகையில் எனக்கு கரோஷியா பேங்க்லேருந்து ஒரு மெயிலும் வந்து வந்திருக்கு ஆர்டிஜிஎஸ் சர்வீஸ் இஸ் வில் நாட் பி அவைலபிள் ஃப்ரம் அதாவது ஃபோர்டீன் ஹவர்ஸ் ஆன் சண்டே ஏப்ரல் பதினெட்டு டியூ டு டெக்னிக்கல் அப்கிரேட்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு மெயில் வந்து இது மாதிரி எல்லா பேங்க்களும் எந்தெந்த பேங்க்கில் நீங்கள் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்களோ அந்த பேங்க்லேருந்து எல்லாம் இண்டிபேண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதனால முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக நீங்கள் எல்லோரும் அதுக்கு முன்னாடியே ட்ரான்சாக்ஷன் அதெல்லாம் வந்து பிளான் பண்ணிக்கிங்க ஸோ ஆர்டிஜிஎஸ் சேவை தற்காலிக நிறுத்தம் ரிசர்வ் வங்கி திடீர் அறிவிப்பு ஏப்ரல் பதினெட்டாம் தே தேதியன்று வங்கிகளின் ஆர்டிஜிஎஸ் சேவை மூலம் பணம் அனுப்ப முடியாது அப்படின்னு அதிகாரப்பூர்வமாக வந்து அறிவிக்கப்பட்டுள்ளது அதாவது எப்போ இருந்ததுனா ஏப்ரல் பதினெட்டாம் தேதி நள்ளிரவு பன்னெண்டு மணி முதல் மதியம் இரண்டு மணி வரை வந்து மொத்தம் பதினாலு மணி நேரத்துக்கு ஆர்டிஜிஎஸ் சேவையை பயன்படுத்த முடியாது என ரிசர்வ் வங்கி அறிவித்துள்ளது அது எதுக்காகனா டெக்னிக்கல் அப்கிரேடு வந்து சிஸ்டம் வந்து அப்கிரேட் பண்ணுறதுனால ஏப்ரல் பதினெட்டாம் தேதி அந்த ஒரு சேவை வந்து பயன்படுத்த முடியாது என்னன்னு வந்து நெஃப்ட் சேவை எப்பும் போல் இயங்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதை யூஸ் பண்ணி நீங்கள் பண பரிவர்த்தனை வந்து பண்ணிக்க முடியும் இதற்கு ஏற்ப வங்கிகள் தங்கள் வாடிக்கையாளர்கள் முன்னெச்சரிக்கையாக தகவல் என எதிர்பார்க்கப்படும் அதாவது அது நான் சொன்ன மாதிரி இந்த கேவிபி வந்து ஒரு மெயில் வந்து சென்ட் பண்ணியிருக்காங்க அட்வான்ஸாக அது மாதிரி எல்லா பேங்க்லேருந்தும் வந்திருக்கும் மின் நேரம் ஸோ வராதவங்களும் இந்த வீடியோ மூலயமா வந்து இந்த சேவை வந்து இருக்காது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க ஸோ நீங்கள் தெரிஞ்சுக்கிறதோட மட்டுமல்லாமல் மற்ற நண்பர்களுக்கும் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள் அதனால் முன்னாடியே உங்களோட பிளான் இந்த ஃபினான்ஷியலாக பணம் செட்டில் பண்ணுற பிளான்லாம் வந்து அட்வான்ஸாக வந்து பிளான் பண்ணி வச்சுக்கங்க ஸோ இந்த வீடியோவை மேக்ஸிமம் நம்பர் ஆல் பீப்புளுக்கு ஷேரும் பண்ணுங்கள் ஏப்ரல் பதினெட்டு அன்று ஆர்டிஜிஎஸ் வங்கி சேவை முற்றிலும் நிறுத்தம் சோ பதினாலு மணி நேரத்துக்கு இந்த சேவை இயங்காது அதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ பதிவு சோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புது நண்பர்கள் இந்த வீடியோ பார்க்கறீங்கன்னா மறக்காமல் கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்க்ரைப் பண்ணுறது சப்ஸ்க்ரைபும் பண்ணி வச்சுங்க இன்னும் ஒரு நல்ல வீடியோவில் இன்னும் ஒரு சூப்பரான தெளிவான பதிவில் உங்களை சந்திக்கிறேன் அண்டர் தன்ஸ் ஃபைவ் பிரம் தமிழக கார்த்திகை நடிப்பை டேக் கேர்